டூத் பேஸ்ட் நாங்கள் எதுக்கு வாங்குறோம், வாய் நல்லா இருக்கணும் அப்படின்னு வாங்குறோம். அம்மா நீங்க எல்லாம் வீட்டில் போயிட்டு இன்னைக்கு என்ன பண்ண போறீங்க, பேஸ்ட் எடுத்து பார்க்க போறீங்க. இப்ப நீங்க என்ன பேஸ்ட் சொல்றீங்க, ஏமா பேசுறது இருந்துச்சு தெரியாது தெரியாது போய் கேட்டு யூஸ் பண்ண. பெற்றோர்களே, இது உங்களுடைய நேரம். ஏதாவது சந்தேகங்களோ ஏதாவது விஞ்ஞானிகள் கேட்க வேண்டும் என்றால்
கேட்கலாம், மைக்கெல்லாம் இருப்பு உள்ள பெற்றோர்கள் முன்னால் வரலாம், நம்ம பையன் மைக் தரலாம், யாருமே வந்திருக்கல வாங்க. அப்படி விருப்பம் உள்ள ஒன்று ஒன்று ரெண்டு பெற்றோர்கள் முன்னால் வந்தீங்கன்னா நான் பேசுவேன். மற்ற பெற்றோர்கள் நாளைக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னு சொல்லக்கூடாது. இப்பயா வெரி ஸ்பெசிபிக் டவுட்ஸ் நானே வந்துடுறேன். அவங்க பார்க்க இவ்வளோ தூரம் நடந்து வர மாட்டேன். வணக்கம். சரி போகலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சிருக்காங்க அந்த பட் ஆனால் வந்து இங்கே உட்காந்துக்கிறதுதான் தெரியுது. ஸோ நீங்கள் கொடுத்த ஸ்பீச் பசங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஆஸ் அ பேரண்ட் இவ்வளோ தான் படிச்சிருந்தாலும் ஸோ எப்படி பசங்கக்கிட்ட பிஹேவ் பண்ணணும் அப்படின்றது படித்த எங்களுக்கும் கூட இது நல்ல வரைக்கும் தெரியல. ஸோ என் பையன் கூட வந்து நான் டைம் வந்து அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணது கிடையாது. ஸோ உங்களோட ஸ்பீச்சை கேட்ட பிறகு ஸோ அவங்க கூட கட்டாயம் இதுதான் அவங்க மனசுல வந்து நிறைய திங்ஸ் வீட்டுக்கு வந்து சொல்லணும்னு ஆசை கிடையாது. ஒவ்வொரு கிராமமாக போய் திருவள்ளூர்ல வந்து ரோட்ல எல்லாம் நின்று மக்கள் கிட்ட சொல்லி கொடுத்து
மண்புழு உரத்தை எப்படி தயாரிக்கிறது, உரத்தை எப்படி தயாரிக்கிறது இன்னைக்கு. அதாவது நான் உண்மையாக இந்த ஆராய்ச்சி ஆரம்பிக்கும் போது 78 அந்த ஆராய்ச்சி ஆரம்பிச்சேன். 1978 ஐ ஸ்டார்ட் ரிசர்ச், 1974 ஐ ஸ்டார்ட் டீச்சிங். அப்போ அந்த 78 ஆராய்ச்சி பண்ணும்போது வேளாண்மை பல்கலைக்கழக அகிலத்திய யூனிவர்சிட்டியில் அவன் ஒரு பைத்தியக்காரன் பேர் தான் அவங்க பேச்சு நம்பாதீங்கன்னா, இன்னைக்கு சிலபஸில் அதை வச்சுட்டு என் புக்கை வச்சு சொல்லித்தரேன். இதான் பெற்றோர்கள் சார்பாக என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சிருக்கேன். இந்த மோட்டிவேஷன் வந்து ஒரு ஸ்மார்ட் ரெக்கர் சார், த மோட்டிவேஷன் இஸ் கிவிங் நவ். இஃப் யூ கிவ் த இனிஷியல் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். ஏன்னா வந்து இப்போ லாஸ்ட் இப்போ 1 மந்த் வந்து இயர், ஸோ ஐ ரெக்கர் த பிரதர் டு கிவ் த மோட்டிவேஷன் ஃபார் த நெக்ஸ்ட் அகாடமிக் இயர் த ஃப்ரெண்ட். இன்னும் மேலே பல இங்கே ஒரே ஒரு கருத்து, அதுக்காக தான் நான் வந்து என்னுடைய தொலைபேசி நம்பரும் போட்டேன். இந்த பிள்ளைங்க படிக்க வந்ததுக்கு ஏதாவது சந்தேகம் வந்துச்சுன்னா அடுத்த கட்டம் என்ன படிக்கணும் டவுட் வந்தாலும் கேட்பாங்க. ஆனால் ஃபோன் எப்போதுமே ஆனாக இருக்கிறது, இப்போ 3 மணி நேரமும் ஆனாக இருக்கிறது. சரிங்க, நான் ஃபோனை கிடைக்க கிடையாது. ஆனால் நீங்கள் மெசேஜ் கொடுத்தா அதுக்கு கூட பார்க்க முடியும்.
கூப்பிட்டு வந்திருக்கலாம் சார். அவர் எனக்கு தம்பி மாதிரி ஆல்மோஸ்ட் இப்போ எங்கே பேர் இப்போ நான் கொஞ்சம் அதிகாரம் கிட்ட சொன்னால் அவர் தப்பாக வர கொடுக்க மாட்டேன். Good evening, sir. First of all, I would like to thank my management because I didn't have the opportunity when I was in my college. But now I am getting the opportunity and you are the one of the persons I was in my college. I hope to you. Goyla. Goyla, what is it? Biotechnology. What is it? It was in 1983. 1983, I was in Goyla. I thank brother for this great opportunity. And one thing I want to share is, we are training our students only to become an employee, not to become an entrepreneur. But we are making them to make money, but that's a slave, not as a boss. And they also want business very instant. And they want to see the success very instant, as you said, instant coffee. No out-of-box thinking. So how can we deal with this பேரண்ட்ஸ் உடைய நிலைமை நீங்கள் எப்படின்னா அவங்க வந்து என்ன தான் வெளியே வந்து கடுமையாக கடுப்பாக பேசினாலும் மனசுக்குள்ளார அவங்களுக்கு ஒரே ஒரு ஆசை என்னென்னா என் பிள்ளை சந்தோஷமாக இருக்கணும், வாழ்க்கை இருக்கணும், இதுதான் அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் அவங்க மனசுக்குள்ள எப்படின்னா இந்த பழைய கருத்தை என் மனசில் வச்சுருக்காங்க. பழைய கருத்து எப்படின்னா என் பிள்ளை பாஸ் பண்ணனா ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு போனானா